வயலாறு நடந்த இந்த நிலச்சரிவு மிகவும் மோசமானது. கிட்டத்தட்ட 5800 பேர் இறந்திருக்காங்க. அவர் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் இருந்தா கூட போதும், இடத்தையே வந்து ஒரு சொர்க்கமா மாத்திட்டார். வணக்கம், இது உங்கள் ரெட் கார்பெட் கனெக்ட். நான் சங்கர். இப்போ நீங்கள் எந்த நியூஸ் சேனலில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பை பார்த்தாலும் சரி, நம்ம பார்க்குற முதல் விஷயம் வயநாடு. வயநாடு நடந்த இந்த நிலச்சரிவு மிகவும் மோசமானது. கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட பேர் செத்துருக்காங்க. இந்த நிலச்சரிவு இந்தியாவுக்கு புதுசாக என்ன? கண்டிப்பாக இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பல தடவை நடந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா பழைய காலத்தில் இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் மனிதர்கள் வந்து காட்டை அழிக்கலை, எந்த மரத்தையும் வெட்டலை, அதனால வந்து மண் வளங்கள் பாதுகாப்பாக இருந்தது. அதனால அங்கே வந்திருக்க சான்ஸ் இல்லை, மேபி வந்திருக்கலாம், ஆனால் அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1948 நமக்கு இருக்கிற தகவல் படி, டேட்டா படி நான் சொல்கிறேன், 1948 கௌஹாத்தியில் ஒரு நிலச்சரிவு 1000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அப்புறம் 1968 டார்ஜிலிங்கில் ஒரு 1000 பேர் இறந்துருக்காங்க. 1993 நாகாலாந்து பகுதியில் வந்து ஒரு 400 பேர் இறந்திருக்காங்க. அங்கே ஒரு கிராமமே அதனால பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1998 2013 ரெண்டு மிகப்பெரிய அழிவு நம்ம சந்திச்சிருக்கோம். 98 உத்தராகண்டில் கப்லா அப்படின்ற ஒரு கிராமம் கிட்டத்தட்ட 7 கண்டினியூஸாக நிலச்சரிவு வந்து ஒரு 500 பேருக்கு மேலே அங்கே இறந்திருக்காங்க. 2013 இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்தது. இதுதான் இருக்கிறதுல மிகவும் கோரமான நிலச்சரிவு. இது எங்கே நடந்ததுன்னா நம்ம கேதார்நாத் இருக்கலையே, அங்கே தான் கிட்டத்தட்ட 5800 பேர் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 4200 கிராமமே காணாமல் போயிருக்கு. இதுக்கு காரணம் அங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளம், நிலச்சரிவு, கிளவுட் பஸ் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய மழை. கேதார்நாத் முடிஞ்சப்புறம் 2014 மகாராஷ்டிரா பக்கத்தில் ஒரு மலை கிராமத்தில் இந்த மாதிரி நிலச்சரிவு நடந்து அங்கே ஒரு 40-50 பேர் இறந்திருக்காங்க. சரி, தமிழ்நாட்டில் நிலச்சரிவு நடந்திருக்கா? தமிழ்நாட்டையும் நடந்திருக்குங்க, அதுவும் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு. எப்போன்னா 1990 ஒரு வாட்டி நடந்திருக்கு, 1993 ஒரு வாட்டி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 மேலே மக்கள் இறந்திருக்காங்க. இதை ஒரு டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா 2015 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 3800 மேலே நிலச்சரிவு நடந்திருக்கு. அதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 2239 தடவை கேரளாவில் மட்டும் நடந்திருக்குங்க. அப்போ பார்த்துக்கோங்க, கேரளா வந்து அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது இசிஇஎஸ்ஏன்னு சொல்கிறாங்க, இக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா. அதில் வந்து கேரளா ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது, அதுவும் நிலச்சரிவு பொறுத்த வரைக்கும். அதாவது 147 டிஸ்ட்ரிக்டை வந்து இந்த இசிஐயில் கொண்டு வராங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து நிலச்சரிவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இடம். நிலச்சரிவு எதனால் ஏற்படுது? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, தொடர் மழை, நிறைய மழை பெஞ்சு அந்த தண்ணி ஓடி அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து சாயில் எரோஷன் சொல்லுவோம், அதாவது அந்த நிலத்தை வந்து அரிச்சு அரிச்சு அந்த இடத்துல நிலச்சரிவு வருது. இல்லைன்னா பூகம்பம், எர்த்குவேக் வரும்போது நிலச்சரிவு வரும். அது மட்டும் இல்லாமல் டீஃபாரஸ்டேஷன் ரொம்ப முக்கியமான விஷயங்க. மரங்களை வெட்டுறதுனால அந்த மண்ணோட அந்த ஸ்டெபிலிட்டி போயிடுது, அந்த அந்த கட்டித்தன்மை போய் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு லூஸாகி அப்படி வந்து ஓடிடுது, அதனால நிலச்சரிவு வருது. இதில் இயற்கையாக நிலச்சரிவு வர்றதுக்கு காரணங்கள் இருந்தாலும் ஆனால் மெஜாரிட்டியான காரணம் வருது எதனாலன்னா நம்மளால தான், ஹியூமன்ஸ்னால தான், நம்ம பண்ண தவறுகள் தான் வந்து நம்ம இப்போ நம்ம திருப்பி பாதிக்கப்படுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 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 காட்டு பகுதி எடுத்திங்கன்னா அந்த காட்டுக்கே உரிய நிறைய மரங்கள் அங்கே இருக்கும். இப்போ நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டே எடுத்துப்போம், இல்லை ஒரு வயநாடு எடுத்துப்போம், ரொம்ப அற்புதமான ஒரு காணக பகுதி, நல்ல காடு, நல்ல அந்த அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மரங்கள் அங்கே நிறையா இருந்தது. அது வேங்கிய மரமாக இருக்கலாம், புளிய மரமாக இருக்கலாம், பலா மரமாக இருக்கலாம், அந்த மரத்தோட வேர்கள் வந்து நல்லா அகண்டு விரிஞ்சு அந்த மண்ணை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு பிடிச்சி வச்சுக்கோம். ஃப்ளோரா அண்ட் ஃபோனானு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி செடிகளும் மரங்களும் தான் அங்கே வளரும். அப்படி அந்த மரத்தை நம்ம விட்டுட்டோம்னா அதே அந்த இயற்கையை பாதுகாக்கும். எப்போ வந்து மனிதர்களை வந்து அதை அழித்து நம்மளோட வசதிக்காக ஒரு டீ எஸ்டேட்டையும் காஃபி எஸ்டேட்டையும் பண்ணும்போது அந்த இடத்தோட ஒரு இக்கலாஜிக்கல் சிஸ்டமே வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆகிடுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம நிலச்சரிவு வந்து இந்த பல காரணங்களால் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதை விட முக்கியமான காரணம் நம்ம வந்து இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் போய் ஆக்கிரமிச்சு இல்லை அங்கே கட்டிடங்கள் கட்டுறது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வயநாட்டிலே எடுத்துக்கோங்களேன், அங்கே வந்து 100 ரிசார்ட்ஸ் கட்டிருக்காங்க கடந்த ஒரு 5 இதை கட்டுறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ மண்ணை தோண்டிருக்கணும், பில்லர் போட்டிருக்கணும், அதை தவிர அதுக்கு தண்ணீருக்கு அவங்க போர் வேற போட்டிருப்பாங்க இல்லையா. இங்கே போர் போடும்போதே நிலத்தடி நீரை உரியிறீங்க, உள்ளே இருக்கிற நீராட்டம் தான் பாதிக்கப்படுது. இதனால வந்து நிலச்சரிவு வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இப்போ ரிசார்ட்டுங்க, ஏன் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா கூட அங்கே ஒரு 10 முன்னாடி இங்கே போனால் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ வந்து ரொம்ப இயற்கை வளங்களோட இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயும் பில்டிங்ஸ் தான் இருக்குது.
இது வந்து நாம் நல்ல விஷயம்தான், டூரிசம் வந்து இதனால் வளருது. பட் இருந்தாலும் இந்த காட்டை அழிச்சு தான் இதை பண்ணணுமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அதனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் நம்மளுக்கு வருது. இந்த நிலச்சரிவுகளை பற்றியோ இந்த இந்த இயற்கையினால் நம்மளுக்கு வர பாதிப்புகளை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஒரு நியூஸ் சேனலில் பார்க்குறோம், வீடியோவில் பார்க்குறோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த நேரத்தில் நம்ம அங்கே உதவியும் பண்ணுறோம். இங்கேருந்து வந்து நிவாரணப் பொருட்களை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் சரி, இந்தியா முழுக்கல உலகத்துலேருந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னா நம்ம கொடுக்குறோம், உதவி செய்கிறோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுறோம். திருப்பி இதே மாதிரி ஒரு விஷயம் திருப்பி நடக்குது. ஏன்னா இது 1948 நடக்குது, நல்லா யோசிக்கணும். அதை திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்கு, நம்ம திருப்பி உதவி பண்ணுறோம். ஆனால் இதுக்கு தீர்வு தான் என்னங்க? இதுக்கு தீர்வு முதல்ல இருக்கா? ஏதாவது நம்மளால் பண்ண முடியுமா? நம்ம வந்து வெறும் அதை பார்த்து பேசியும் ஒரு வீடியோவை பார்த்து அதில் கமெண்ட் போட்டு நம்மளால் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன செய்ய முடியும், இதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் செஞ்சு கட்டுக்காருங்க, இதே இந்தியாவில். அவர் வந்து த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் சாதிச்சு கட்டிருக்காரு. அவர் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் இருந்தால் கூட போதும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ஸ்டேட் இருக்குது இல்லையா, அஸ்ஸாம்ன்ற ஒரு மாநிலத்தில் மாஞ்சுலி ஐலண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, மாஞ்சுலி தீவுகள். அது தீவுன்னா ரெண்டு விதமாக தீவு, ஒன்று கடலால் சூழப்படுது தீவு, இன்னொன்று ரிவரால் அதாவது நதியால் சூழப்படுது ஒரு தீவு. உலகத்திலே மிகப்பெரிய ரிவர் ஐலண்ட் அப்படின்னு அந்த மாஞ்சுலியை சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 850 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்திருக்கு எப்போ முன்னாடி. ஆனால் 2014 இது திருப்பி வந்து அளவு எடுத்து பார்க்கும்போது அது 352 ஸ்கொயர் கிலோமீட்டராக குறைஞ்சி போச்சு. என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? இப்போ அந்த இடம் எப்படி இருக்குது? அது காரணம், அது எப்படி மாறி இருக்கு, அதை மாற்றினது யார்? 1965 இவர் பிறக்கிறார். இவர் பேர் வந்து ஜாது முலை பயாம் அப்படின்னு பிறக்கிறார். அவருக்கு இப்போ வயசு வந்து 65. அவர் சின்ன வயசில், அதாவது அவரோட ஒரு 15-16 வயசில் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி இந்த காடுகளும் அந்த நதியும் அழிஞ்சு போகுது. ஏன்னா பிரம்மபுத்திரா நதியோட நீரோட்டத்தினால சாயில் ஓரேஷன் மண்ணரிப்பு ஏற்பட்டு அங்கே வந்து செடிகள்லாம் வளராமல் உடஞ்சிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம், அதிகப்படியான வெப்பத்தினால அங்கே வந்து தண்ணி வத்த ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து நிறைய பாம்புகள், அங்கே இருக்கிற குரோக்கடைல்ஸ் முதலைகள், இந்த நிறைய ஜீவராசிகள் வந்து இறந்து போகிறத இவர் பார்க்குறாரு. அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அந்த இடத்துல நம்ம வந்து மரம் நடுவோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து இவர் முதல்ல போய் சேர்றாரு. அந்த அது ஒரு 5 வருஷம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இவருக்கு அது அப்படியே விட மனசு வரல. இதை வந்து திருப்பி அவர் கண்டினியூ பண்ணுறாரு. எத்தனை வருஷத்துக்கு தெரியுமா? 40 வருஷத்துக்கு பண்ணுறாரு. ஒரு ஒரு நாளும், அதாவது வருஷத்தில் 3 மாதம் தினமும் அவர் காலையில் எழுந்துக்கிறாரு, பிரம்மபுத்திரா நதியை தாண்டி போறாரு. ஒரு யாரும் இல்லாத மிகப்பெரிய ஏரியா வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து செடி நடுறாரு. இது மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து 3 மாதம் வருஷத்துக்கு 40 வருஷம் நடுறாரு. அதோட பலன் என்ன தெரியுமா? இப்போ 550 ஹெக்டர், அதாவது 1360 ஏக்கருக்கு ஒரு பெரிய காடையை உருவாக்கிட்டார். காடு மட்டும் உருவாக்கலைங்க, அந்த காடு உருவானதை பார்த்து நிறைய விதமான மிருகங்கள், யானையாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், இல்லை முதலை காசிரங்காலேருந்து வந்த ரைனோசரஸ் காண்டாமிருகம் வரைக்கும் இப்போ அந்த காட்டில் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. இதை வந்து இவரை பற்றி ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. அப்புறம் லோக்கல் மீடியாவில் இவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வருது. அதை படித்து ஒரு இந்தியா ஃபுல்லாக இவர் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை உருவாக்குறாரு. இவரை வந்து இந்திய நாட்டோட பிரதம மந்திரிலேருந்து பிரசிடென்ட் வரைக்கும் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷன், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒருத்தர் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி காடுகளை உருவாக்கிடுவாங்க. நிலச்சரிவுன்றது அப்போ வரவே வராது. அந்த காட்டுக்கு கவர்மெண்ட் என்ன தெரியுமா பேர் வச்சிருக்காங்க? இவரோட பேரே வச்சிருக்காங்க, அது பேர் முலாய் ஃபாரஸ்ட். ஆனால் இப்போ அந்த இடத்துல அந்த சாயில் எரோஷனே கிடையாது, நில அரிப்பே இல்லை. அந்த இடத்தைய வந்து ஒரு சொர்க்கமாக மாற்றிட்டார். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்னங்க தெரியுது? நம்ம உதவிகள் பண்ணுறோம், ஆனால் நம்ம பண்ணுற உதவி அந்த நேரத்துக்கு தற்காலிகமான உதவியாக தான் இருக்க தவிர, இதை நம்ம எப்படி நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜாதவ் சொல்லி கொடுத்த ஒரே விஷயம், மரம் நடணுங்க. ரொம்ப சிம்பிள், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மரம் நடுங்க. இல்லை மரம் நட முடியலையா, மரத்தை வெட்டாதீங்க. அதிகமாக கட்டடம் கட்டுறதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இயற்கை பேரழிவு இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்குவோம். இதே மாதிரி நல்ல தகவல்களோடு நான் வந்து சந்திக்கிறேன். இது உங்கள் ரெட் கார்பெட் கனெக்ட். நான் சங்கர், நன்றி.